ஹாய், வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்மிக் நியூ சிலபஸ்லேருந்து கஹானி போர்ஷனில் செகண்ட் போர்ஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் கஹானி பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் தூத்மே பானி. தூத்மே பானி மீன்ஸ் பாலில் தண்ணி, சரியா? தூத்னா மில்க்கு, பானினா தண்ணி, வாட்டர், சரியா? பாலில் தண்ணி அப்படிங்கிற எஸ்ஸே தான் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து கவிய ஒரு கஞ்சூஸ், தர்ஜிய ஒரு ஹாத்தி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிராத்மிக் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிராத்மிக் லெசன்ஸ், கொஷின் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர், ப்ளூ பிரிண்ட்டு எல்லாமே இருக்கும். விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம போர்ஷன் தூத்மே பாணி செகண்டு. கஹானிகா சாரான்ஸு. கஹானிகா சாரான்ஸ்னால் இந்த ஸ்டோரி, இங்கே இருக்கிற ஸ்டோரி, இந்த ஸ்டோரியோட சாரான்ஸ் மட்டும் எழுதணும். ஓகே, எஸ்ஐ மட்டும் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் படிக்கணும். இதுதான், இது வந்து உங்களோட லெசன். இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய ஆன்சர். ஏக் வியாபாரித்தா, ஒரு வியாபாரம், வியாபாரி இருந்தார். ஓகே, ஒரு ஒரு வேலை செய்கிறவன், ஒரு வியாபாரம்னா இருந்தது, ஏதோ ஒரு வியாபாரம், பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், மளிகை கடை வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வியாபாரின்னு சொல்லுவோம், சரியா? ஏக் வியாபாரித்தா, ஒரு வியாபாரி இருந்தார். வக் தூத்கா வியாபார் கர்த்தாத்தா, அவர் வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்? பால் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓகே, பால் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். வக் தூத்மே ஆதா பானி மிலாக்கர் பேச் தாத்தா. ஆதா பக், அவர் வந்து தூத் பாலில், ஆதானா ஆஃப், ஓகே, அரை, இப்போது அரை லிட்ரு தண்ணி, ஒரு லிட்ரு பால் வாங்குகிறோம் அவர்கிட்ட அப்படின்னா, அரை லிட்ரு தண்ணி தான் இருக்கும், தண்ணியை அரை லிட்ரு பாலில் கலந்துருவார், கலந்து ஒரு லிட்டராக நம்மளுக்கு வந்து கொடுப்பார். அப்படி அவர் மாடு எவ்வளோ கறக்குதோ அதில் வந்து என்ன பண்ணுவார் இவர், இப்போ ஆதி தண்ணியை கலந்துருவார். பக் தூத்மே ஆதா பானி மிலாக்கர் பேஜ் தாத்தா, அந்த அப்படி தான் கலந்து விற்பார். பேஜ் தா மீன்ஸ் விற்கிறது, சேல் பண்ணுவார். ஏக் தின் ஏ பக் ஏக் படி ரகம் லேக்கர் காய் கரீதினே பாசார் கயா. ஒரு நாள் என்ன பண்ணார்னா, காசு நிறைய எடுத்துக்கிட்டார், நிறையா. ஏக் படி ரகம் அப்படின்னா நிறைய காசை எடுத்துக்கிட்டு, ரகம் மீன்ஸ் அமௌண்ட், மணி எடுத்துக்கிட்டு, லேக்கர் டேக் அதை வந்து வச்சுக்கிட்டு, காய் கறித்துனே பாசார் கயா, ஒரு மாடு வாங்கலாம், காய்னா பசு, பசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாசார் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. ராஸ்தேமே உஸ்னே ஏக் தாலாப் தேகா தேக்கா. ஓகே, வழியில் ராஸ்தே மீன்ஸ் வழியில் போகும்போது, ஆண்டிவே அவர் வந்து மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் தாலாப் ஒரு குளத்தை பார்க்குறாரு, தேக்கானே சி பார்க்குறாரு. உஸ்னே தாலாப்மே நகாக்கர் தோடி தேர் ஆறாம் கர்ணா சாகா. அதில் என்ன பண்ணார்னா, நினச்சார்னா இதில் குளத்தில் குளிச்சுட்டு, நகாக்கர்னா குளிச்சுட்டு, தோடி தேர் ஆறாம் கர்ணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வக் ருப்பியே கி, அதனால் என்ன பண்ணார், காசெல்லாம் தைலிக்கோ ருப்பியே ருப்பியே கி தைலிக்கோ நீச்சே ரக்கர் தாலாப்மே நகானே உதரா. அதனால் பையில் இருந்த நம்ம கையில் இருக்கிற வச்சுருக்காருல கை அமௌண்ட்டெல்லாம் தண்ணியில் குளிக்கும்போது என்ன ஆயிடும், நனைஞ்சிரும். அதனால் எடுத்து தனியாக என்ன பண்ணிடுறாரு, கரையிலே அந்த பணம் இருந்த தைலி, தைலினா பேக், அந்த பணம் இருந்த பையன் நீச்சே ரக்கர் கீழே வச்சுட்டு தாலாப்மே நகானே உதாரா, அதை வந்து அதைவெல்லாம் இங்கே வச்சுட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு குளத்துக்குள்ளே இறங்கிட்டார். தாலாப்கே கினாரே ஏக் பேடுதா, அந்த கரையில் தாலாப்பு குளக்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது, ஏக் பேடுதா ஒரு ட்ரீ இருக்குது. உஸ்பர் ஏக் பந்தர் ரகத்தாத்தா, ஒரு மங்கி மரம்னாலே நம்ம என்ன இருக்கும், ட்ரீஸில் மங்கி இருக்கும், ஒரு மங்கி இருந்துச்சு. வக் பந்தர் அந்த மங்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாருங்கள், தைலிக்கோ கானேக்கி சீஸ் சமைச்சுக்கர் ஊப்பர் லேகையா, அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா இந்த பேகை பார்த்தோன்னே இதில் ஏதோ திங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதோ இருக்குது, சாப்பிடக்கூடிய ஐட்டம் ஏதோ இருக்குது அப்படின்னு சமைச்சுக்கர் சமைச்சுக்கர்னா திங்க், அது திங்க் பண்ணிக்கிச்சு, திங்க் பண்ணிவிட்டு ஊப்பர் லேகையா அந்த பேகை மரத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இசே தேக்கர் இதை பார்த்தோன்னே வியாபாரி டர்கயா, ஐயோ காசு இருக்க பேக் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வியாபாரி வந்து பயந்துட்டுருக்காரு, அப்படி பயப்படுறாரு. உஸ்னே பந்தர்கோ டராயா அவுர் தம்காயா, உடனே அது கீழே வரணும்ல, இப்போ நமக்கு வந்து அந்த பந்தர் வந்து என்ன பண்ணணும், கீழே வரணும், இந்த நம்ம பேகை கீழே போடணும், அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாரு.
அடிக்கிறேன் நான் அவனை அடிச்சிருவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு செய்யலை காட்டுறாரு பேசுகிறாரு என்ன பண்ணாலுமே அது என்ன பண்ணலை அது பயப்படுற மாதிரியே தெரியல இதெல்லாம் பண்ணுறாரு அந்த பேகை கொடுக்கறதுக்காக டராயா பயமுறுத்துறாரு தம்காயா உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு எச்சரிக்கிறாரு லெக்கின் பந்தர் நே ஆனா லெக்கின் மீன்ஸ் பட் பந்தர் நே இஸ்கி கோயி பர்வாக் நகிக அதை அசரவே இல்லை நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் அப்படிங்கிற மாதிரி அது அசால்ட்டாக நிற்குது அது பாட்டுக்கு அது வேலையை அது பேக் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இருக்குது உஸ்னே ருப்பியை கி தைலிகோ கோலா அதுக்கப்புறம் உஸ்னேனா அந்த குரங்கு ருப்பியே அந்த பணம் இருக்கிற பயில் தைலினா பேகை கோலா ஓப்பன் பண்ணுது ஏக் ருப்பியா பானி மே டாலா ஃபிர் ஏக் ருப்பியா ஜமீன் பர் டாலா ஒரு தாளை எடுக்குது ஒரு நோட்டை எடுத்து தண்ணிக்குள்ளே போடுது இன்னொரு நோட்டை எடுத்து ஜமீன் பர் டாலா தரையில் ஃப்ளோரில் போடுது பானி மே டாலான்னா தண்ணியில் ஓகே டாலா மீன்ஸ் போடுறது மேலேருந்து தூக்கி எறியும்ல அந்த மாதிரி டாலா போடுறது ஜமீன் பர் டாலா தரையில் போடுது ஒரு நோட்டை எடுத்து தரையில் போடுது ஒரு நோட்டை எடுத்து எங்கே போடுது தண்ணியில் போடுது இஸ் பிரகார் பந்தர் நே தைலிக்கே ஆதே ருப்பியேக்கோ பானிமே டாலா அவர் ஆதே ருப்பியேக்கோ ஜமீன் பர் டாலா இப்படியே பண்ணி பண்ணி என்ன பண்ணிச்சுன்னா பையில் இருக்க பாதி ஆதே மீன்ஸ் ஆஃப் பணம் பாதி பணத்தை எங்கே போட்டுச்சு தரையில் போட்டுச்சு பாதி பணத்தை தண்ணியில் போட்டுச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு அதை பேகை எம்டி பண்ணிடுச்சு அந்த பணத்தை ஃபுல்லாக பாதி பாதியாக பிரித்து போட்டுருச்சு வியாபாரினே ஜமீன் பர் படை ருப்பியோம்கோ லே லியா அந்த தரையில் இருக்கிறத மட்டும் இந்த வியாபாரி என்ன பண்ணிக்கிட்டாரு எடுத்துக்கிட்டார் தண்ணியில் இருந்ததை அவர் எடுக்கலை வியாபாரினே ஜமீன் ஜமீன் ஃப்ளோரில் வந்து படை கீழே விழுந்தது விழுந்த ரூபாவை மட்டும் லே லியானா எடுத்து வச்சுக்கிட்டாரு உஸ்கோ மாலும் ஹுவா உஸ்கோ மாலும் ஹுவா அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு என்ன நினைச்சாரு அப்படின்னா கி பந்தர் நே பானிக்கு பைசைக்கோ பானியுமே டால்தியா அவர் என்ன பண்ணுவார் அவரோட வியாபாரம் ட்ரிக் என்ன பாதி தண்ணி கலப்பார் அந்த பாலில் என்ன பண்ணுவார் பாதி ஆஃப் வந்து தண்ணியை கலந்துருவார் பாதி தண்ணியை கலந்து தான் பாலை விற்பார் அதனால் பானிக்கு தண்ணிக்கு சொந்தமான பணத்தை என்ன பண்ணிடுச்சது தண்ணி தானே பாதி பணம் உழைச்சிருக்கு அப்போ அதனால் அதுக்கு கூலி கொடுக்கணும்ல அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்ல ப்ராஃபிட் கிடைக்கணும்ல அதனால் என்ன பண்ணார் பாதி பணத்தை அந்த குரங்கு வந்து அங்கே போட்டுருச்சு அப்படின்னு அவர் திங்க் பண்ணிக்கிட்டார் அவர் தூத்துக்கே பேசே அதனால் பாலுக்குள்ள காசை மட்டும் ஜமீன் பர் அதனால் இது வந்து ஃபுல்லாகவே தரையில் இருக்கிறது எல்லாம் எது பாலுக்குள்ள பைசா அப்படின்னு நினைக்கிறாரு வியாபாரினே மன்ஹி மன் சோச்சா மனசுக்குள்ளே அவருக்குள்ளே வந்து திங்க் பண்ணிக்கிறாரு எப்படி அப்படின்னா பந்தர்னே சஹி நியாய்க்கியாக அந்த குரங்கு வந்து சரியாக வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கு சரியாக வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு சரியாக வந்து இந்த அதோட தாட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே நினச்சிக்கிறாரு இதில் உள்ள அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு 2 மார்க் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரியா சீக்கு எழுதணும் அதோட மாரல் எழுதணும் கருத்து இந்த ஸ்டோரியோட நீதி என்ன இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் சீக் பாருங்கள் சீக் மீன்ஸ் லேன் ஓகே என்ன கருத்து இதிலேருந்து நம்ம கற்றுக்குறோம் பாப் கி கமாயி கபி நகி பஜ்தி ஒரு பாப்னா பாவமாக ஒரு அநியாய வழியில் அந்த கமாயி நம்ம தப்பான வழியில் சம்பாதிக்கிற அந்த பணம் எப்போவுமே என்னவாக இருக்காது கபி நகி பஜ்தி அது ஸ்டாண்டர்டாக நமக்கு இருக்காது நிரந்தரமாக இருக்காது பாவத்தின் சம்பளம் பாவத்தில் கிடச்ச அந்த சம்பளம் எப்போவுமே நிலைக்காது அப்படிங்கிறதான் இந்த தூத்மே பாணி அந்த எஸ்ஸேலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய கருத்து ஓகே இப்போ நம்ம வந்து பிராத்மிக் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் போட்டோம் நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்கன்னா August 23 எக்ஸாம் டிப்ஸில் இருக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பருங்கிற ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் எல்லா கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது எப்படி எழுதணும் என்ன கொஷினுக்கு எத்தனை எழுதணும் எந்த ரோமன் எப்படி எழுதணும் என்ன அப்படிங்கிறத நான் தமிழில் வந்து ஃபுல் விளக்கம் எக்ஸ்பிளனேஷனோடு கொடுத்துருக்கேன் பார்த்து யூஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் தன்யவாத் ஆல் தி பெஸ்ட் Thank you.